Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா facial hair removerல வந்து ஸ்டடி பேஸ்ட் ஒரு அப்ரோச் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பர்టిక్యులர் ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா 10 to 14 days குள்ள கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து facial hair வந்து 90% ரிமூவ் பண்ணிரும் அப்படினு சொல்றாங்க. சோ இத பத்தி ஃபர்தரா தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா then please continue watching. ஓகே फ्रेंड्स டு ஸ்டார்ட் வித் உங்களுக்கு வந்து डायरेक्टली அந்த பேக் என்ன அப்படினு தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நான் டைமிங் போடுறேன். நீங்க அந்த टाइम को வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இதோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கனா பிராங்க்ஃபர்ட் ஜெர்மனில வந்து ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. இந்த கிளிசரிசிக் ஆசிட் வெச்சு அது எதில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கனா லிகோரைஸ் ரூட், அத முலேத்தின் சொல்லுவாங்க. அதுல இருந்து அத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அத வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஹேர் growth வந்து கமி பண்ணுதா, ஹேர் growth வந்து எந்த அளவுக்கு अफेக்ட் பண்ணுது அப்படிங்கற மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. 3 டேஸ்ல வந்து பாத்தீங்கனா வந்து அவங்களுக்கு ஹேர் வந்து நல்லா ஃபால் ஆறது, ஸ்கின்ல இருந்து ஃபால் ஆறது வந்து அவங்க வந்து நோ அப்சர்வ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 6 to 12 டேஸ் குள்ள வந்து பாத்தீங்கனா 90% ஹேர் வந்து பாத்தீங்கனா கம்ப்ளீட்டா வந்து ரிமூவ் ஆயிருக்கு. பிளஸ் सपोज அது திருப்பியும் ரீக்ரோ ஆனா கூட அதோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாவும் இருந்திருக்கு. பிளஸ் அதோட திக்னஸும் வந்து பாத்தீங்கனா பல மடங்கு கம்மியாயிருக்கு. சோ அதனால தான் வந்து இது வந்து நேச்சுரல் ரூட்னால நம்ம கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம். இது லிகோரைஸ் அப்பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது நாட் only உங்களுக்கு வந்து ஹேர் growth கமி பண்றது, பட் ஆல்சோ லைட்டன் பண்ணும் நல்லா ஸ்கின்னை. உங்களுக்கு ஸ்கின்ல வந்து உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படினாலே உங்களுக்கு அதுவே வந்து ஒரு லைட்டன் ஆன ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் ஆனா லிகோரைஸ் பவுடர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா லைட்டன் அண்ட் பிரைட்டன் பண்ணும், நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சப்பலா வந்து ஸ்கின் வெச்சுக்கும் அப்படிங்கற மாதிரி ஸ்டடியே வந்து சொல்லுது. இது கம்ப்ளீட்டா நேச்சுரல் அப்படிங்கறதனால தான் நான் வந்து ட்ரை பண்ணனும் நினைச்சேன். நான் 2 டேஸ் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணேன். பேட்ச் டெஸ்ட் பண்ணி எனக்கு எந்த ஒரு ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்மே இல்ல, லைக் ராஷஸ் அந்த மாதிரிலாம் எதுமே, இரிட்டேஷன் அதெல்லாம் எதுமே கிடையாது. சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸ் வந்து நான் ஃபுல் ஃபேஸ் போட்டேன். என்னோட ஃபீட்பேக் என்ன அப்படினு கேட்டிங்கனா நார்மலா வந்து ஃபேஸ் பேக் போடும்போது கொஞ்சம் வந்து ட்ரை ஆகும் ஸ்கின்ன, பட் இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ட்ரை ஆகவே இல்ல. நான் வந்து அந்த ஃபேஸ் பேக் ரிமூவ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் ஒரு 1/2 hour போடலனா கூட சுத்தமா ட்ரை ஆகல. இது வந்து டைரக்டா வந்து லிகோரைஸ் பவுடர் வந்து உங்களுக்கு வந்து கடையில கிடைக்கும். நீங்க டைரக்டா அதை வந்து ஃபேஸ்ல போடலாம். பட் நான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அது மட்டும் நான் யூஸ் பண்ணல. நான் வந்து எனக்கு ஓன் வெர்ஷன் நான் வந்து அந்த பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து கணக்கு எடுத்துக்கோங்க, இல்லை அரை ஸ்பூன் கணக்கு எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லிகோரைஸ் பவுடர். நான் பவுடராகவே வாங்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும், உங்களுக்கு லிகோரைஸ் ரூட் கிடைக்கும், அதை வாங்கி கூட நீங்கள் அரைக்கலாம். ஸோ அதில் வந்து பாதி வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா இந்த க்ரீன் கிராம் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பச்சை பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காய வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா பவுடராக வரும். பட் என்னால் காய வைக்க முடியல, நான் டைரெக்டாக மிக்சியில் போட்டு அரைச்சேன். ஸோ கொஞ்சம் வந்து அந்த ஸ்க்ரப்பு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், அது வந்து பரவாயில்ல, தட் இஸ் ஃபைன். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக இருக்கிற மஞ்சள் கூட நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஸ்டெயின் ஆகும். நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் நான் எனக்கு வந்து ப்ரிஃபரபுளாக இருந்தது. ஸோ அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர்லையும் கலக்கலாம். பட் நான் வந்து நார்மல் வாட்டரில் வந்து கலந்துட்டு அதை வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக பேக்காக போட்டுக்கிட்டேன். பட் உங்களுக்கு வேணும்னா வெறும் லிகோரைஸ் பவுடர் கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் டோட்டலி அப் டு யூ. நான் காமிச்சிருக்கிறது நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்றது மட்டும் தான் காமிச்சிருக்கேன். பட் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஃபேஷியல் ஹேர் வந்து எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து குட்டி குட்டியாக வந்து பேபி ஹேர்ஸ் இருக்கும் ஃபேஸில், சப்போஸ் பீகாஸ்னால இல்லை வந்து தைராய்ட்னால உங்களுக்கு ரொம்ப வந்து திக்காக இருக்கு ஹேர் அப்படின்னா ப்ராபப்ளி இட் மை டேக் சம் டைம். பட் ரெகுலராக ட்ரை பண்ணுங்க. நீங்க டெய்லி போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் டெய்லி போடல, நான் வந்து ஆல்டர்னேட் டேஸ் போட்டேன். நீங்க வந்து தட் இஸ் அப் டு யூ. உங்களுக்கு ஸ்கின் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நீங்க வந்து டெய்லியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸ்கின்ல அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அந்த ஸ்டடி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 14 டேஸ்ல வந்து நல்லா வந்து ஹேர் க்ரோத் வந்து கம்மி பண்ணிருக்கு, பிளஸ் உங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து ரிமூவ் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ நீங்களும் அந்த சேலஞ்ச் வந்து ஒரு 14 டேஸ் சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. பட் நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்ல வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. சின்னதா ஒரு இடத்துல வந்து ஒரு 2 நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எதுவும் ரேஷஸ் எல்லாம் எதுவும் இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். தோ அது கம்ப்ளீட்லி நேச்சுரல் இருந்தாலுமே வந்து இட்ஸ் பெட்டர் நீங்க வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. இப்ப நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண பேக் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரீன் கிராமும் யூஸ் பண்ணிருக்கேன், கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து ஏதாவது ரேஷஸோ இல்ல வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். கிரீன் கிராம் நான் எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எந்த பேக் போடுறதா இருந்தாலும் பேஸ்ல வந்து கிரீன் கிராம் போட்டுப்பேன்.
ரீசன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது ஒரு ஸ்க்ரப் மாதிரி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் ரிமூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லா காஞ்ச உடனே நான் வந்து கொஞ்சம் ரொம்ப லைட் ஹேண்டடா வந்து சர்க்குலர் மோஷன்ல வந்து நான் வந்து மசாஜ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணேன். சோ தட் அந்த ஹேர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகும். நீங்க அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹார்ஷா இருந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க அப்படியே வாட்டர் போட்டு நீங்க வாஷ் பண்ணிருங்க, நீங்க வந்து ஸ்க்ரப் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணது இந்த பேக்ல வந்து பாத்தீங்கன்னா போர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நல்லா க்ளோஸ் ஆற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். யூஸ்வலா எனக்கு இந்த ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லார்ஜ் போர்ஸ் இருக்கும், எனக்கு நல்லா கிட்ட பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். பட் ஆனா நான் வந்து இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணது வந்து ஓபன் போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா வந்து செட்டில் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுதான் நான் அப்சர்வ் பண்ணது. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ தட் வரவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்கின்னுமே ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணாது, ஒரு ஒரு ஸ்கின்னும் ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இது ஸ்டடி பேஸ்ட் ரெமெடினால கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோர் ஆஃப் இது ரொம்ப நேச்சுரலான ஒரு ரெமெடினால கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.